அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற காவலர் அறிவிப்பு வெளியீடு அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து காவலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றின ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா சரி ஓகே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூறு காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த ஐநூறு காலி பணியிடங்கள் எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இத்தனை இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது சரிங்களா இதற்குரிய கல்வி தகுதி என்ன இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருந்தால் போதுமானது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்வு முறை அதாவது உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் எழுது தேர்வு இருக்கும் அடுத்து ஓரல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஓரல் டெஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் டெஸ்ட் ஓகேங்களா இதை மூன்றையும் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை தேர்வு செய்வாங்க அதே போல் இதில் ஓவரால் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் பார்டர் மார்க் வாங்கினாலுமே உங்களை வந்து அந்த முறையில் தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இதில் ஓவரால் கட் ஆஃப் ரிட்டனில் எவ்வளோ ப்ராக்டிக்கல் எவ்வளோ இதெல்லாம் கிடையாது குறைந்தபட்ச மதிப்பெண் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது அதாவது தேர்வில் தேர்ச்சி பெற்றாலே உங்களை வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இதுக்கான சேல்ரி சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி பொது பிரிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பது வயது வரையும் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரையும் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஓகே இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் நாங்கள் கொடுப்போம் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உண்டான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த எம்ஹெசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காவலர் காலி பணியிடங்கள் மட்டும் அறிவிக்க கிடையாது மொத்தம் பதிமூன்று விதமான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள் என்னென்ன எந்தெந்த ஜாப் கொடுத்துட்றான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ அதுபோல் அலுவலக உதவியாளர் மற்றும் முழுநேர காவலர் நகல் பிரிவு அலுவலர் சுகாதாரப் பணியாளர் தூய்மைப் பணியாளர் தூய்மைப் பணியாளர் மற்றும் துப்புரவாளர் தூய்மைப் பணியாளர் மற்றும் சுகாதாரப் பணியாளர் தோட்டக்காரர் இந்த மாதிரியான ஒரு பதிமூன்று விதமான வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதற்குரிய பிடிஎஃப்ஐயில் வந்து நீங்கள் முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப் வந்து நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நம்ம கொடுக்குறோம் அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்ஐயில் வந்து நம்ம கொடுப்போம் சரிங்களா அதில் வந்து கொடுத்துருப்போம் அதில் வந்து நீங்கள் படித்தும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து இந்த எக்ஸாம் இந்த ஒரு பதவிக்கு வந்து நீங்கள் எப்போதைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பதவிக்கு அதாவது இந்த காலி பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்